பழனியாண்டவனுக்கு சுவாமிமலை குருபரனுக்கு அரஹரோ. Oh, no.
சொர்ணக்ரௌஞ்சகிரி ஊடுருவத்துளைத்த வைவே மன்னா வைவேல் மன்னா குரத்தி மன்னா தங்கரூபன் மன்னா வயலூர் மன்னா கல்லார் உரித்த என் மன்னா என் மன்னா கல்லார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதமும் தந்த கோவே சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவே மன்னா கடம்பில் மலர் மாலை மார்வா மௌனத்தையுற்று மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து நிர்குணம் பூண்டு மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து நிர்குணம் பூண்டு எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் என்னை மறந்திருந்தேன் என் மன்னா என்னை மறந்திருந்தேன் யூடம்பே மைவரும் கண்ட தர்மைந்த கந்த மைவரும் கண்டதர் கந்த முருகா சண்முகா என்று வாழ்த்தும் இந்த கை வரும் தொண்டன்றி மத்தரியே முருகா கத்த கல்வியும் போய் நான் கத்த கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகினிக்கும் வரும் கைவிட்டு மெய்விடும்போது என் மன்னா உன் அடைக்கலமே குரத்தி மன்னா உன் அடைக்க
சங்கரூபன் மன்னாவும் நடைக்கலமே திரௌஞ்சகிரி ஊருருவ துளைத்த வைவேல் மன்னா உன் நடைக்கலமே Amen.
Yeah.
பத்து கழிஞ்சாச்சா. ஜனனம் ஆகி பத்து நாள் ஆயிட்டா, ஒன்பது நாள் ஆயிட்டா, கழிஞ்சிட்டு. அற்புதமகத்தில் வளர்ந்து சகலத்தை வாழ்வாயே.
Recording in progress. மயூராதி மகா வாக்கியம் தெய்வம்
மகச்சித்தகேகம் மணிதேவதேவம் மகா வேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். நேற்றுக்கு இன்னைக்குமாக திருப்புகழ் அன்பர்களுடைய அந்த சத்சாங்கத்தினுடைய பொன்விழா ஸ்வர்ண மகோத்சவம் அது நல்லா நடந்துருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டுருக்கோம். மணிகாரு அவர் முத்துசுவாமி தியாகராஜன் எல்லாரையும் பார்த்துட்டுருக்கோம். இங்கே நல்லா பண்ணி மணியாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இந்த சத்சங்கத்தை ராகவன் அவர் வந்து ஆரம்பித்து அதை ஒரு ஆல மரமாக நீங்கள் எல்லாரும் எல்லா ஊர்லேயும் அதை விஸ்தாரமாகவும் விமர்சையாகவும் பக்திபூர்வமாகவும் விமர்சையாகவும் பண்ணிட்டு இருக்கேன், பக்திபூர்வமாகவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த திருப்புகழ் இது நல்ல உற்சாகத்தோடு நடக்கிறது. நம்ம புதுப்பெரிவாருடைய பொன்விழா ஆண்டு நடந்தது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி ட்ரஸ்ட்னு அப்போ வச்சா, அப்போ வச்சு 50 கோவிலில் திருப்பணி பண்ணணும். பழைய கோவில்களில் மராமத்து ரிப்பேர்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அது 50 கோவில் ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய கோவில் ஆகிடுச்சு, 50 கோவிலை விட நிறைய. அந்த 50 கோவிலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர் அவ எல்லாரும் பதிகம் எங்க பாடியிருக்காளோ அந்த பதிகம் பாடின ஊர்களில் திருப்பணி பண்ணணும். காவேரியினுடைய வடகரை, தென்கரை, தொண்டை மண்டலம், கொங்கு நாடு, கொஞ்சம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா கேதாரம், அப்படி இந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல 50 இதுல. அதே மாதிரி ஆச்சாரியார் சங்கரம் லோகசங்கரம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். இப்ப யாரோ சென்னையிலேருந்து வந்த, நாங்கள் டூர் ஐஷன் போறோம் காசிக்கு அயோத்தியா நைமிஷாரண்யம்னு சொன்ன, நம்ம சொன்னோம் அதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராண யாத்திரான்னு வச்சுக்கலாம் அப்படிங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம்னு பேர் சொன்னோம் அதுக்கு. ஸ்ருதினா வேதம், வேதத்துக்கான இடம் காசி. ஸ்மிருதி ஸ்மிருதினா ரெண்டு அர்த்தம், நினைவுங்கிறது ஒண்ணும், ஸ்மிருதினா ஸ்மிருதிக்க மகர்ஷிகள் நமக்காக சொல்லி கொடுத்தது. இப்படி ஆச்சம்பனம் பண்ணணும், இப்படி பிராணாயாமம் பண்ணணும், இப்படி உட்கார்ந்துக்கணும், இப்படி நிக்கணும், இப்படி நமஸ்காரம் பண்ணணும், புருஷாளா இருந்தா இப்படி நமஸ்காரம் பண்ணணும், பொம்நாட்டுகளா இருந்தா இப்படி நமஸ்காரம் பண்ணணும், காலம்பர வேலை இந்த பூஜை பண்ணணும், தர்ப்பணம்லாம் இருந்தா மத்தியான வேலை கணக்கு, சாயங்காலம் அந்த அம்பாள் பூஜைகள்லாம் சாயங்காலம் ராத்திரி, ஔதயிக வியாப்தி உதப்ப காலம், அப்புறமா ராத்திரி ராத்திரி ரூபா யதோ தேவி திவாரூபோ மகேஸ்வர அப்படின்னு சொல்லி அம்பாள் பூஜையா இருந்தா ராத்திரி பண்றது இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால ஸ்மிருதிகள் அந்த வேதம் என்ன சொல்லித்தோ அதை செஞ்சு காமிச்சவர் ராமர். அதனால அது வந்து ஸ்மிருதியினுடைய இடம், ராமருடைய ஞாபகமான இடம்ங்கிறது ஒண்ணும், வேதம் என்ன சொல்லித்தோ அப்பா அம்மாவுக்கு உருவப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யமே வேண்டாம். அவர் டைரக்டா சொன்னாலும் சரி, இல்ல டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நேர சொன்னாரா, நேர சொல்றதுக்கு தயங்கினாரா, சொல்ல முடியலையா, அவர் சொன்னாருன்னு அவர் பேரால த நேம் ஆஃப் அப்படின்னு சொன்னாடா, ஏதோ மொத்தத்துல அவர் கிளம்பி காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்துட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டும் மறுபடியும் அந்த பரதன் எல்லாம்
நம்மளை எதிர்பார்க்கிறான்னா வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சந்நியாசம்னு வாங்கிக்கல அவர். ஆனால் அந்த மாமனார் ஆத்து பழக்கத்தினால ஞானியா அவரும் இருந்து ஜனகருடைய மாப்பிள்ளைங்கிறதுனால அவருக்கும் இதில் வேதாந்தத்தில் ரொம்பவே ஈடுபாடு ராமருக்கு. அந்த மாதிரி ஸ்மிருதியினுடைய இடம் அயோத்தியம். வேதம் சொன்ன உபதேசங்களை செயல்முறை விளக்கம்னு சொல்றார். அது மாதிரி செயல்முறையில காமிச்சவர் ராமர், செஞ்சு காமிச்சார். ரிஷிகள் தான் எனக்கு முக்கியம், ராஜ்யத்தை விட முக்கியம் ரிஷிகள். அந்த ரிஷிகளுடைய தபஸுக்கு விக்னம் வராமல் நான் காப்பாற்றணும், அதனால என்ன யாராய் நினைச்சிருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு தடவை சொல்றா அந்த அம்மா சீதை, நம்ம வந்த வேலை வேலை, இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை வேலை, உங்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இல்லை புதுசாக நான் ஏதோ சொல்லித்தரேன்னு நினச்சிக்காதீங்கோ. அதாவது ஒரு புருஷாலும் ஸ்திரீகளும் இந்த காலத்தில் பேசுறது வேற, அந்த காலத்தில் அவர் எப்படி பேசினாருங்கிறதுக்காக அவர் ரெண்டு பேரும் பேசின்றாங்கிறதுக்கு. ஸ்மாரையே துவாம் ந சிக்ஷையே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு ஏதோ சொல்லித்தரேன்னு நினச்சிக்காதீங்கோ அப்படின்னு ரொம்ப பவியமாக பிரியமாக பொறுப்பாக அப்படி அவளுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்கிறது, தம்பதிகள் பேசிக்கிறது. உமாமகேஸ்வர சம்வாதம்னு இருக்கு புராணங்கள்ல, பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசிக்கிறது, லோக ஹிதத்துக்காக பேசின்றார். எல்லாரும் இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை முழுச்சு அவ்வளோ சொல்ல முடியலையே. விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரகா சர்வ பிரகரணாயுதவோன்னு பேசி ரொம்ப விஐபியினுடைய ஸ்பீச்சா இருந்தா ரீட் அவுட் ரீட் இட், அதை வந்து படிச்சாச்சு முதலையும் கடைசியிலையும் சொல்லி உபக்கிரம உபசம்ஹாரம் அது சொல்லி முடிச்சாச்சும்பா. அது மாதிரி விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதவோன்னு இத்தி, இதெல்லாம் ஒரு ரொம்ப நாளியா இருந்து சின்னதா ஏதாவது வழி கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு பக்தர்களுக்காக பரமேஸ்வரன் வேண்டின்றது பார்வதி தேவி. ஜனங்களுக்கு என்ன தேவை, ஜெகன்மாதா பார்வதி தேவி. அதனால குழந்தைகளாகிய பக்தர்களுக்கு என்ன தேவை, எது முடியும் முடியாது, எதை பிரியப்படுவா, எதை வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு ஏத்துப்பா, எதை மறுப்பா, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அதனால வந்து பார்வதி தேவி வந்து பரமேஸ்வரன் போய் கேட்டுட்டு, ஏனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதையின் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம் யாம் பிரபோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்லி அந்த மாதிரி தம்பதிகள், ஆதி தம்பதிகள் அவ. அந்த ஆதி தம்பதிகளுடைய ஞான புதல்வன் இவர். நீங்க என்ன இப்ப திருப்புகள் பாராயணம் பண்றீங்களோ, ஞானமூர்த்தி நட்டமாடி நதிலும் இடம் ஞானமூர்த்தி இவர். அந்த மாதிரி இந்த ராமரும் சீதையும் பேசிட்டு லோகஹிதத்துக்காக வேலை பண்ணார். அதாவது பிரம்மச்சாரியும் லோகஹிதம் பண்றார், வானப்பிரஸ்தமா இருக்கிறவரும் லோகஹிதம் பண்றார், சன்னியாசியா இருக்கிறவாலும் பண்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுனால சுலபமும் உண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு புரிதலும் தேவை. அதனால ஒரு அதுல சௌக்கியமும் இருக்கு, அதுல நிறைய முயற்சியும் தேவைப்படுறது தம்பதிகளா இருந்து வேலை செய்யறதுல. அதனால அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அதனாலதான் அந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உத்தமாசிரமம்னு பேர். உத்தமிகளை உத்தமர்களை ஆதரிக்கக்கூடிய ஆசிரமம். பிரம்மச்சாரி சந்நியாசி அவ ரெண்டு பேரும் பக்வான்ன சுவாமினா முகம், பக்வான்ன சுவாமி. தனியா அவ சமைச்சுக்கிறது கிடையாது, சமைச்சதுக்கு உரிமை உண்டு அவளுக்கு. சமைச்சு சமைச்சு வச்சது அவளுக்கு பவதி பிக்ஷாந்தேகின்னு
பிரம்மச்சாரி கேட்கும் பொழுது மாதூக்கரம்னு பேர். அந்த மாதூக்கரம் போது கிராமங்கள்ல பழைய அக்ரஹாரங்கள்ல திங்கக்கிழமை அன்னைக்கு இவ்வாரத்துல சாப்பாடு, வேதம் படிக்கிறவாளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவ்வாரத்துல சாப்பாடு அப்படின்னு வாரம்னு பேர். இப்ப கூட அந்த திருப்பதியில சம்பிரதாயம்னு ஒரு பாடசாலை நடக்கிறது ஸ்திரீகளுக்காக, அதுல வாரம்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க சொல்லி நடத்தின்னு இருக்காரு. அதாவது ஒரு ஸ்திரீ ஒரு வேலை பாடசாலை பையனுக்காக சமைச்சு அவளுக்கு பரமாறுறது. அது பழைய அக்ரஹாரத்துல இருந்த ஒரு ஏற்பாட்டை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு மாடர்ன் வேலை அந்த வாரத்தை நடத்துறதுக்காக அது மாதிரி பண்ணிருக்கு. ஆக இந்த கிரகஸ்தாளா இருந்தா அந்த பிரம்மச்சாரி அந்த சன்னியாசி அவளுக்கு சேவை செய்யக்கூடிய அவளை கவனிச்சுக்க கூடிய ஒரு பொறுப்பு அவள்கிட்ட இருக்கு. அதனால நம்மளுடைய இந்தியால பாரதத்துல வெறும் லௌகீகமான வாழ்க்கை இல்லை, எல்லா வாழ்க்கையிலையும் தபஸ் சேர்ந்திருக்கு, எல்லா வாழ்க்கையிலையும் சதாச்சாரம் சேர்ந்திருக்கு, எல்லா வாழ்க்கையிலையும் பக்திங்கிறது சேர்ந்திருக்கு. ஆக படிப்புலையும் பக்தி இருக்கு, குடும்பத்திலையும் பக்திங்கிறது இருக்கு, வானப்பிரஸ்தரா இருந்தாலும் பக்திங்கிறது இருக்கு, சன்னியாசியா இருந்தாலும் அந்த ஞானத்துல ஈடுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இந்த ஸ்மிருதியினுடைய இடம் அயோத்தியா. அதனால அந்த அயோத்தியை தரிசனம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா நைமிஷாரண்யம், அந்த நைமிஷாரண்யத்துல மரத்தடியில உட்கார்ந்துட்டு தான் இவ்வளவு கதைகளை சொல்லியிருக்கா. இந்தியாவில வாழ்க்கையில வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கதைகள், அது பக்தியா இருக்கட்டும், வினயமா இருக்கட்டும், சிநேகமா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், கமிட்மெண்ட் சங்கல்பமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், தபஸாக இருக்கட்டும், இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ ஒரு கீரி பிள்ளை ஒரு இடத்துக்கு போச்சு, ஏழைகள் தர்மம் பண்ண இடத்துக்கு அந்த கீரி பிள்ளை போச்சு, பரம ஏழை, பரம ஏழை இடத்துக்கு ஒரு விருந்தாளி வரார். அந்த விருந்தாளி வரும் பொழுது இவாளே சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, அதுல ஒரு குழந்தை, அவாத்து குழந்தை, அந்த குழந்தை வந்து முதல்ல என்னுடைய ரொட்டிய அந்த வந்தவருக்கு கொடுக்குறேங்கிறது. அதாவது வயசானவா தானம் தர்மம் நினைக்கிறதுங்கிறது வேற, சின்ன வயசுலேயே அபிப்பிராயம் விதைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, அதுதான் பாரதம்ங்கிறது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த கீரி பிள்ளை வருது. அந்த கீரி பிள்ளை வந்த உடனே அதனுடைய சரீரம் பாதி தங்கம் ஆயிடுறது. அப்படி இது வந்து நல்ல குணங்களுடைய பூமி, பாரதம்ங்கிறது குணத்தினுடைய பூமி, தர்மத்தினுடைய பூமி, பவித்ர சிந்தனையினுடைய பூமி பாரதம்ங்கிறது. அதை பத்தியெல்லாம் புராணங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்தியாவுடைய பூகோளம் இன்னைக்கு ஏதோ சேட்டலைட் பிக்சர்லாம் இருக்கு, அன்னைக்கு பாரத தேசத்தை சேர்ந்தவாளுக்கு சிம்மல தீபம் இங்க இருக்கு, அந்த தீபம் இங்க இருக்கு, ஸ்வேத தீபம் இங்க இருக்கு, இதெல்லாம் சொல்லி பூகோளம், இங்க இந்த மலை இருக்கு, இங்க இந்த நதி இருக்கு, இந்த நதி இங்க இப்படி உற்பத்தி ஆறுது, இந்த உற்பத்தி ஆகி இங்க சங்கமம் ஆறுது, இப்படி பெரிவா கூட அந்த கனடியன் கால்வாய்ங்கிறத பத்தி சொல்லியிருக்கார், அதனுடைய சரித்திரம் சொல்லியிருக்கார். திருநெல்வேலி அங்க தாமிரபரணி பக்கத்துல கனடியன் கால்வாய், ஒரு ராஜாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லை, அந்த உடம்பு சௌரியம் இல்லாத நிலையிலேருந்து அவர் வெளிவரணும்னா, உடம்பு ஆரோக்கியம் வரணும்னா சந்தியாவந்தனத்தினுடைய பலனை யாராவது கொடுத்தாருன்னா அவர் வியாதி சொஸ்தமாயிடும், நல்லபடி ஆயிடுவார்னா. அதுக்கப்புறமா அவர் பிரம்மச்சாரி வந்தார், மூணு வேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுக்குறீங்களாங்கும் போது இல்லை இல்லைன்னார். அப்புறம் ரெண்டு வேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுக்குறீங்களா, புண்ணியத்தை கொடுக்குறீங்களான்னு அதுவும் முடியாதுன்னு ஒண்ணு, ஒருவேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுத்தா அந்த ராஜாவினுடைய வியாதி நீங்கிடும் அப்படின்னு சொல்லி
அதை பத்தி ஒரு பொம்மை பண்ண சொல்லியிருக்கோம். தாமிரபரணி கரையில பெரியவா உபன்யாசம் பண்ற மாதிரி, ஒரு ராஜா இருக்கிற மாதிரி, ஒரு பிரம்மச்சாரி சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி, இதெல்லாம் இப்ப லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்கிறாளே அது மாதிரி இந்த குழந்தைகள் நேத்திக்கெல்லாம் பாடினாலே அந்த மாதிரி குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சரித்திரம் சாஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து ஒரு அங்க சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆக இந்த புராணங்கள்ல இந்த மாதிரி விவரங்கள்லாம் நிறைய இருக்கு. பாரதம்னா என்ன, நதிகள்னா என்ன, மலைகள்னா என்ன, அவாவாளுடைய கடமைகள் என்ன, இதெல்லாம் கதைகள் மூலமாக காதைகள் மூலமாக இந்த பாரசி சிற்கால அவளுடைய புஸ்தகத்துக்கு பேரு காதான்னு பேர். அது நம்ம தமிழ்லயும் காதைகள் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அந்த கதைகள் மூலமாக நமக்கு பக்தியை சொல்லின தேசம் அந்த நைமிஷாரண்யம். ஆகவே ஸ்ருதி ஸ்மிருதி புராண யாத்திரைன்னு சொல்லி காசி அயோத்தியா நைமிஷாரண்யம். இப்ப நாங்க நைமிஷாரண்யமும் போயிட்டு வந்தோம், அங்க அயோத்தியிலேருந்து அங்கேயும் போயிட்டு இருந்தோம், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆக இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் தான் நமக்கு ஆதாரங்கள். அந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு மனசுல தெம்பை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, பிரியத்தை கொடுக்கிறது. அதுதான் உரம். நமக்கு ஒரு பயிருக்கு உரம் மாறி இயற்கை உரம் மாறி, தர்மம் தான் இயற்கை உரம். அந்த இயற்கை உரத்தை கொஞ்சம் நேரமாகும், பலன் கொடுக்கறதுக்கு நேரமாகும், ஆனா பக்க விளைவுகள் இருக்காது. அதனால சைடு எஃபெக்ட் பாதிப்பு இல்லாம நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கைய தீர்காயுசாக என்ன சொல்றோமோ மந்திரங்கள்ல, சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதீன்னு நம்ம என்ன வேதங்கள்லேருந்து நம்ம கோரிக்கை பிரார்த்தனை வச்சுருக்குமோ அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி வழியும் சொல்லி கொடுத்துருக்கு. வெறும்னே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இது வந்து வேதம்ங்கிறது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அந்த வேதம் தான் சொல்லிய உபதேசங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக தினமும் விளக்கேற்றுங்கோ, கோலம் போடுங்கோ, பகவன் நாமாவை சொல்லுங்கோ, துளசி பூஜை பண்ணுங்கோ, கோவிலுக்கெல்லாம் போங்கோ, இது மாதிரி எத்தனையோ வழியை சொல்லி மனுஷாளுடைய வாழ்க்கை சாத்வீகமா இருக்கணும், மனுஷாளுடைய வாழ்க்கை சத்தியத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், மனுஷாளுடைய வாழ்க்கை சௌமியமா இருக்கணும், ரௌத்ரமாக இல்லாமல் பகவத்கீதையில சொன்ன மாதிரி தாமசம் ராஜசம் சாத்விகம், அதுல சாத்வீகமா இருக்கிறதுக்காக வழியை சொன்ன தர்மம் நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மம். அதனால தர்மம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி அன்னம் முக்கியமோ, எப்படி பிராணம் முக்கியமோ, பிராணதா பிராணரூபிணி, எப்படி இந்த பிராணம்ங்கிறது முக்கியமோ அது மாதிரி சிந்தனைக்கு முக்கியம் தர்மம். அதனால அந்த சிந்தனைய வலுப்படுத்துறதுக்கு நமக்கு பகவத்கீதை இருக்கு, பிரம்மசூத்திரங்கள் இருக்கு, அது போக உபனிஷத்துகள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, நீதி சாஸ்திரம் இருக்கு, விதுர நீதி, உத்தவ கீதை, இது மாதிரி நிறைய யோக வாசிஷ்டம், இப்படி நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. நம்மளுடைய மாதிருபாஷையில தேவ பாஷையை கலந்த மாதிருபாஷையில அருமையாக அருவியாக லலிதமாக சங்கீதத்தோடு சேர்ந்ததாக பாவ கம்பீரத்தோட பாஷையினுடைய லாலித்யத்தோட லலிதமான பாஷையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த திருப்புகழ். அந்த புகழை நீங்கள் எல்லாரும் உணர்ற மாதிரி இதுக்கெல்லாம் மெட்டு எல்லாரும் மேல கர்த்தான்னு சொல்றாளே, அந்த மாதிரி இவர் வந்து மெட்டு கர்த்தாவாக இதெல்லாம் பண்ணி ராகவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சௌரியமாக பாடுறதுக்காக புஸ்தகத்தை போட்டு அது எல்லாத்தையும் வருஷப்படுத்தி அது வந்து குருவே சம்பான்னு சொல்றாளே, அது மாதிரி குறைச்சலான நேரத்தை பாடணும்னா இதெல்லாம் பாடலாம், ரொம்ப நாள் ஆகும்னா இதெல்லாம் பாடலாம், அப்படிலாம் உங்களுக்கு வகைப்படுத்தி நீங்கள் எல்லாரும் ஒருமுகைப்படுத்தி கொண்டு அவர் வகைப்படுத்தினத நீங்கள் எல்லாரும் அருமையா
பாடிட்டு இருக்க அந்த கைங்கரியம் இந்த பொன்விழா வருஷத்துல மேலும் வளரணும், மேலும் வளரணும். அதுக்காக தான் முதல்ல சொன்னோம், அந்த பொன்விழா ஆண்டுல புதுப்பிரிவா இதுல 50 கோவில்ல திருப்பணி 50 புஸ்தகங்கள் அச்சு போட்டேன். ஆதிசங்கர பகவத் பாதர்கள் நமக்காக கொடுத்த கணேச பஞ்சரத்னம், சுப்பிரமணிய புஜங்கம், சிவானந்த லஹரி, நாகேந்திரஹாராய, சிவபஞ்சாட்சரம், இது மாதிரி ஒரு 50 ஸ்தோத்திரத்தை அவ தேர்வு பண்ணி அதுக்கு தமிழ் அர்த்தம் எழுத சொல்லி 50 புஸ்தகங்கள்லாம் போட்டு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணினா, அது மாதிரி இந்த திருப்புகழை இன்னும் பிரபலப்படுத்த வேண்டிய இடங்கள் எங்கேயாவது ஒரு காலத்துல நன்னா பிரச்சாரத்துல இருந்து இப்ப குறைஞ்சு போச்சுங்கிற இடத்துல அங்கேயும் மறுபடியும் வலுப்படுத்தி, நீங்க லௌகிகமா அந்தந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன், அது தொடரணும், சில இடத்துல தொடங்கணும், ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறது தொடரணும், புதுசா சில இடத்துலையும் நிறைய கிளாஸுக்காக அத்தியாபகர்களை நிறைய பேரை தயார் பண்ணி அவ மூலமாக இன்னைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா இங்கிலீஷ் அர்த்தத்துல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா ஹிஸ்டரியும் சொல்லி ஸ்கந்த புராணம் சேர்த்து சொல்லித்தரதோ எப்படியோ பண்ணி மொத்தத்துல இந்த திருப்புகழ் விழாவானது நல்ல முறையில இங்க நல்லா நடந்துட்டு இருக்கு. நம்ம தர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலையில தத்துவ போதம்ங்கிறது ரொம்ப தேவை. எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னு சொல்ற, அது வந்து கண்டதே காட்சி அப்படிங்கிற இதுல நாம வந்து சாஸ்திரங்கள்ல இருந்தும் நம்முடைய சம்பிரதாயங்கள்ல இருந்தும் நாம வந்து வெகு தூரத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் நம்மளுடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இசை, நம்முடைய வழிபாடு, உபாசனா மார்க்கம், இதெல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனால லோகத்துக்கு வரக்கூடிய நன்மை, விபூதி மந்திரிச்சு கொடுக்கிறேன், திருப்புகழ் பாடி விபூதி அங்க சுப்பிரமணியன் சந்நிதியில வச்சு கொடுக்கிறேன். அந்த விபூதிங்கிறது என்ன, விபூதி பூதி ஐஸ்வர்யம் அணிமாதிகமட்டதா, அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு ஆயுதம், அந்த விபூதிங்கிறது ஒரு ஆயுதம். துஷ்ட சக்திகள் நம்மகிட்ட வராம, வியாதிகள் நம்ம பீடிக்காம இருக்கிறதுக்கு பஸ்மாயுதாய வித்மகே ரக்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாது அப்படிங்கிறதுனால அந்த பஸ்மங்கிறது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தினால கஷ்டம் வராம நமக்கு சரீரத்துல பீடை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு அந்த பஸ்மங்கிறது நமக்கு ரட்சையாக இருக்கு. அது மாதிரி இந்த சுப்பிரமணிய உபாசனையோட சேர்ந்து அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்து ஜனங்களுக்கு நல்லது வந்துட்டு இருக்கு. பவத் பத்ரபூதிம் விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தி, அப்படி இந்த தத்துவத்தை போதிக்கிறது தான் தர்மம். லௌகீகமான வாழ்க்கையில மேலும் மேலும் ஆசையை வளர்ப்பதல்ல தர்மம், ஆசையை குறைத்து தானத்தை வளர்ப்பது தர்மம். இந்த புது யுகத்துல என்னன்னா ஆசையை வளர்த்து விட்டுற, அவனுக்கு கடன் கொடுக்குறேன், கடன் கொடுக்குறேன், கடன் சமாச்சாரம், அதுல மேலை நாடுகளுக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், சிக்கனமா இருங்கோ, எளிமையாக இருங்கள், அடக்கத்துடன் இருங்கள், பணிவுடன் இருங்கள். யாரோ இந்த ஸ்ரீபெரும்புதூர் கூப்பிட்ட வைஷ்ணவா ராமானுஜருடைய 1000வது வருஷம்னு அதுக்கும் போயிருந்தோம், அங்க ஏதோ பேச சொன்னா சொன்னோம் வைஷ்ணவா இதை பத்தி. அப்ப சொன்னோம் கழிவு பணிவு துணிவு மூணும் இருக்கு உங்களுக்கு, யாரு யார் சாதுக்கள் இருக்காளோ அவள்கிட்ட கனிவா இருக்கேள், யார படிச்சவ பக்தாள்கிட்டையும் கனிவா இருக்கேள், கனிவு இருக்கு, கௌரவப்படுத்த வேண்டியவா குரு அது மாதிரி இருந்தா பணிவு இருக்கு, சமயத்துல தைரியம் தேவைப்படுறதுன்னா தைரியமாவும் இருக்கேள், சுவாமி தூக்கணும் அப்படின்னா ஸ்ரீபாதம் தூக்கி உற்சவத்தை நிறுத்தாம நடத்துறேன் மூணு இருக்கோம். ஆகா அந்த கனிவை போதிப்பது தர்மம்,
அந்த பிரியம் அன்பே சிவம் அப்படிங்கிற பிரியத்தை போதிக்கிறது இந்த தர்மம். பிபரே ராமரசம் அப்படிங்கிற மாதிரி இந்த பகவானுடைய காருண்யம் என்ன இருக்கோ, காருண்ய திருஷ்டியா விபோ அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியார். அந்த காருண்ய திருஷ்டிய நமக்கு தெரிவிக்கிறது இந்த சனாதன தர்மம். அதனால இந்த துவேஷத்துக்கு இடமில்லை, அகங்காரத்திற்கு இடமில்லை, ஆடம்பரத்திற்கு இதுல இடமில்லை, அசூயைக்கு இடமில்லை, பொறாமைக்கு இடமில்லை. நீங்களும் நல்லா இருங்கோ நாங்களும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதா, முதல்ல நீங்க நல்லா இருங்கோ நாங்களும் நல்லா இருப்போங்கிறதுதான் தர்மத்தினுடைய சிந்தனை. ஆகவே தர்மம்ங்கிறது சாந்தியை போதிக்கும், வெளியில சாந்தி, நீங்கள்லாம் பேசாம உட்கார்ந்து இருக்கேன் சாந்தி, மனசுக்குள்ள சாந்தி, மனசு ஆலை பாயாமல் மனசு நிலையாக இருந்து நிலை பெறுமாறு அப்படின்னு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நிலை பெறுமாறு செய்யக்கூடியது இந்த தர்மம். ஆகவே இந்த சாந்தியான இந்த தர்மத்தை சாந்தமான ரூபத்துல நாம பிரச்சாரம் பண்ணணும். அந்த சாந்தமான ரூபத்துல பிரச்சாரம் பண்றதுதான் குருகுலங்கள், அதுதான் இந்த திருப்புகழ் அன்பர்கள் சங்கம். ஆகவே அந்த சாந்தமாக இந்த தர்மத்தை ஜனங்கள்கிட்ட, முக்கியமாக அடுத்த தலைமுறைக்காரர்கிட்ட அது சேர்க்கக்கூடிய பணியை நல்ல முறையில பண்ணி, தத்துவம் தத்துவில் ஏகாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த பிலாசபி தத்துவமசி ஸ்வேத கேத்துவங்கிற, ஸ்வேதம்னா வெள்ளை, கேத்துவன்னா அதுக்கு கொடிக்கு சொல்லலாம், துவஜம் கொடி அதுக்கு சொல்லலாம், வெள்ளக்கொடி. அதாவது சமாதானத்தை போதிக்கக்கூடியது தத்துவம் அத்வைதா பிலாசபி. அது வந்து சண்டையை போதிக்கவில்லை, வேற எதுவும் விரோதத்தை வளர்க்கல, சௌஜன்யத்தை போதிக்கக்கூடிய தர்மம். அந்த சௌஜன்யத்தினுடைய வார்த்தைகள் தான் இந்த திருப்புகழில் தமிழ்லையும் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. அந்த வர்ணனைகள், அந்த கற்பனைகள், எப்படியெல்லாம் நாம் இமேஜினேஷன், எப்படியெல்லாம் லைஃப்ல கோரிக்கைகளுக்கு இலக்கணம் சொல்லியது இந்த திருப்புகள். சுவாமிகிட்ட போய் என்ன வேண்டிக்கணும், எப்படி வேண்டிக்கணும், எந்த மாதிரி பக்தி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அந்த ஒரு ஆத்மானுபூதி, சங்கீதம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அந்த உணர்வுகள் என்ன இருக்கோ அந்த திருப்புகளுடைய உணர்வுகள் நமக்கு வந்து அந்த சூலாயுதம் மூலமாக சக்தி, அந்த பிரணவ மந்திரோபதேசத்தினால ஞானம், அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தும் போது எப்படி ஆச்சாரியாருடைய பால் வடியும் முகம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த சுப்பிரமணியனுடைய பால்ய அந்த ஸ்வரூபம், இதெல்லாம் சேரும்போது ஒரு பக்கம் அழகு, ஒரு பக்கம் வீரம், ஒரு பக்கம் ஞானம், அதுக்கப்புறமா எல்லாம் அப்ப லீலைகள், இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆறு முகமும் ஒரு முகமாக இருப்பது. சவுத் இந்தியா பத்தி அதான் சொல்லிட்டு இருக்கோம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையா இருந்து ஆறு முகமும் ஒரு முகமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த சுப்பிரமணியருடைய ஒரு தேஜஸ்வி, சுப்பிரமணியருடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்து, இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இது எல்லாத்தையும் நாம சரியா புரிஞ்சுட்டு ஞான மார்க்கத்தில் இருக்கோங்கிறதுனால சந்தியாவந்தனத்தை விட்டுணுங்கிறது இல்லை, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால நாம விவேக சூடா பண்ணி படிக்க கூடாதுன்னு. அதனால பக்தியோட கர்மாக்களை செய்து சித்தசுத்தி ஏற்பட்டு, அந்த சித்தசுத்தியின் மூலமாக அத்வைத அனுபூதி, சத்தியம் அத்வைத்தம் அப்படிங்கிற ஆச்சாரியாளுடைய ஒரு இது, ஆச்சாரியாளுடைய அந்த பாவத்தை அருணகிரிநாதர் உங்களுக்கு இந்த ரூபத்துல கொடுத்திருக்கார். அத உங்களுக்கு விநியோகம் பண்ணி கொடுத்தவர் ராகவன், அவர் வந்து கொடுத்திருக்கார் அருணகிரிநாதர். அதை கொடுத்ததையும் சப்ஜெக்ட் இருந்தாலும் பிரசன்டேஷன் தேவை, சில சமயம் பிரசன்டேஷன் தான் முக்கியமா இருக்கு.
லௌகிகம் அது வேற. நாம தர்மத்துல பிரசன்டேஷன் எப்படி எடுத்து சொல்றோம், எடுத்துரைத்தல், அந்த எடுத்துரைத்து நல்ல இதை நீங்கள் எல்லாரும் சத்தையோட மேற்கொண்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சுப்பிரமணியருடைய அனுகிரகம் இருந்து, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்து இது மேலும் தொடர்ந்து வளர்ந்து இதன் மூலமாக உங்களுக்கும் திருப்தி ஏற்பட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த ராகவன் யாரும் அவர் வந்து ரொம்ப அவரே நிறைய பெருமைப்பட்டிருக்கார். உங்களை எல்லாரும் ஈடுபடுத்தி அந்த அந்த ஒரு திருப்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த திருப்தியும் தொடர்ந்து இருந்து அந்த குரு பரம்பரையுடைய அனுகிரகத்தின் மாலாக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற அந்த குகாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குகந்தம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த அக்னி நட்சத்திரம் ஆனப்புறம் அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்லி அனுப்புறோம். நீங்கள் எல்லாரும் அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து நேரம் ஒரு தடவை ஒரு இங்கே சந்நிதியில நீங்களும் ஒரு உற்சவத்தை பண்ணி பொன்விழா உற்சவத்தை பண்ணி மேன்மேலும் பெரிய ஆசீர்வாதம் இருக்கணும்னு பெரியவாளை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர ஜெயிட்டோம். தொடர்ந்து அந்த அனுபவம் அதெல்லாம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம். நடத்திட்டு அன்பர்கள் அனுபவம் Yeah.